எல்லாருக்கும் வணக்கம் ஞானியகம் யூடியூப் சேனல் மூலயமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற எல்லாம் மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முதலுதவி பாகம் மூன்று பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே பாகம் ஒன்று இரண்டு நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கீழே சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலையில் அடிபட்டிருக்கு இல்லைனா உடம்பில் அடிபட்டிருக்கு இவங்களுக்கு ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கொஞ்சம் சீரியஸான ஆக்சிடெண்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டோம் டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு உங்கள்கிட்ட இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சே ஆகணும் அப்போ தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி சீஃப் டாக்டர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ஒன்று சரிங்க டாக்டர் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் டாக்டர் டீம்லேருந்து முத முதல்ல ஒரு டாக்டர் வருவார் அவர் வந்தால் தான் அடுத்த வேலையவே ஆரம்பிக்க முடியும் அவர் யாருன்னு கேட்டால் மயக்கம் வந்து கொடுக்கக்கூடிய அனஸ்தெஸ்ட் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் வயிற்று மேலே ரெண்டு மூணு டியூப் வச்சு பொருத்தி பார்த்து மானிட்டரில் பார்ப்பார் வயிற்றுக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லை வயிறு எம்டியாக இருக்கா காலியாக இருக்கான்னு அப்படி செக் பண்ணுவார் பார்த்துட்டு ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா அவர் கொண்டு வந்த எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு சீஃப் டாக்டர் பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லுவார் என்னால் அனஸ்தீசியாக கொடுக்க முடியாது எனக்கு இன்னும் ஃபோர் ஹவர்ஸ் டைம் வேணும்னு சொல்லிடுவார் அடிப்பட்ட பேஷண்ட் வந்து ஆணாக இருக்கும் பட்சத்தில் இதே இது பெண்களாக இருந்தால் ஏழு மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தண்ணி வயிற்றுலேருந்து யூரின் பேக்னு சொல்லக்கூடிய மூத்திரப்பைக்கு பைக்கு போய் சேர நாலு மணி நேரம் ஆகும் இதே இது பெண்களுக்கு ஏழு மணி நேரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில கர்ப்பப்பை இருக்கனால அவங்களுக்கு ஏழு மணி நேரம் வரையும் டைம் எடுக்கும் அது வரைக்கும் டாக்டரால் அனஸ்தீசியாக கொடுக்க முடியாது அதுக்கு தான் ஒரு பழைய முறை இருக்குது டியூப் வழியாக செலுத்துவாங்க என்னென்னா ஒரு டியூப் இருக்கும் அதை லங்ஸ்குள்ளே அனுப்பி முதல்ல நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றை ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க வெளியே எடுத்துட்டு அடுத்த நொடியே அனஸ்திசியாவை உள்ளே அனுப்பிடுவாங்க அப்படி நுரையீரலில் போன உடனே உடம்பு ஃபுல்லாக மயக்க மருந்து போய் அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க இதுதான் பழைய முறை ரொம்ப சக்சஸ்ஸான ஒரு முறை ஆனால் அதில் சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் உள்ள காற்றை உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் காலி ஆகிருமா அப்போ நுரையீரலில் ஒன்றுமே இருக்காது ஏதாவது ஒன்று உடனே அந்த இடத்த நிரப்பணும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள தண்ணி அடுத்த நொடியே நுரையீரலுக்கு போய் சேர்ந்துடும் அப்படி போகிறப்ப மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறக்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால தான் டாக்டர் வயிற்றில் தண்ணி இருக்கப்போ அனஸ்திசியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால் நாலு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஆனால் ஆரம்பத்தில் டாக்டர் என்ன சொல்லியிருந்தார் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாரா ஆனால் நம்ம தண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது அதனால் அவங்கள காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு இதனால் தான் நம்ம தலையில் அடிபடுறவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அவங்க தண்ணி கேட்பாங்க எப்போ உடம்புல ரத்தம் நிறையா வெளியே போகுதோ அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் நம்ம பரிதாபப்பட்டு கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்தோன்னா அதுவே அவங்க உயிருக்கு ஆபத்தாக மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களும் பார்த்து அது மூலியமாக அவங்க பயன் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி